அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுடன் தாவர உணவுகளை உணவாக உட்கொள்கின்ற சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான புரதத்தின் அளவினை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள் என்பதை பற்றி கதைக்க வந்துள்ளேன். புரதம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு போஷாக்கூறு எல்லா வாழ்க்கை பருவத்தினர்களுக்கும். ஆனால் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இப்புரதமானது மிக மிக முக்கியமானது. ஏனெனில் புரதம் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது அவர்களின் வளர்ச்சிக்கு. வளர்ச்சி என்று சொல்லப்படும் போது அவர்களுடைய தசை வளர்ச்சி புரதமானது மிகவும் முக்கியமான ஒரு கட்டமைப்பு கூறாக, தசைகளின் கட்டமைப்பு கூறாக காணப்படுகிறது மற்றும் சில அங்கங்களின் கட்டமைப்பு கூறாக காணப்படுகிறது. எனவே வளர்ச்சிக்கு மிகவும் புரதம் மிகவும் முக்கியம். அத்துடன் புரதத்திலிருந்து எனர்ஜி கிடைக்கப்படுகின்றது. எனவே அது வளர்ச்சிக்கு உதவுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி மூலக்கூறுகளின் கட்டமைப்பு கூறுகள் மற்றும் உருவாக்கத்திற்கு இப்புரதம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. நொதியங்கள், ஹோமோன், ஹீமோக்ளோபின் போன்றவற்றின் உருவாக்கத்திற்கும் இப்புரதம் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எனவே புரதமானது மிக முக்கிய தேவையாக காணப்படுகின்றது சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு. ஆனால் இந்த புரதம் ஆனது, புரதத்தின் அளவானது அவர்களின் பால் நிறை மற்றும் உடற்பயிற்சி போன்ற காரணிகளினால் தீர்மானிக்கப்படுகிறது. பொதுவாக சிறுவர்களுக்கு 1.2 kg per kilogram body weight அளவு புரதம் தேவைப்படுகிறது. குழந்தைகளுக்கு 1.6 gram per kilogram 2.2 gram per kilogram வரை தேவைப்படுகிறது. அதாவது ஒரு 7 kg நிறையுடைய குழந்தைக்கு ஏறத்தாழ 14 gram புரதம் தேவைப்படுகின்றது. எல்லா வாழ்க்கை பருவங்களுடன் ஒப்பிடும்போது, அதாவது கட்டிலமை பருவம், வளர்ச்சியடைந்த பருவம், முதிய பருவம் என்று எல்லா பருவங்களுடன் ஒப்பிடும்போது குழந்தை பருவத்திலேயே மிக அதிக அளவிலான புரதத்தின் தேவை காணப்படுகின்றது. ஆனால் இப்போ புரதம் ஆனது தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து புறப்படுகின்றது. நாங்கள் தாவர உணவுகளிலிருந்து புறப்படுகின்ற பற்றியே கதைக்க வந்துள்ளோம். தாவர உணவுகள் என்று சொல்லப்படும் போது பழங்கள், மரக்கறி, இளவகைகள், தானியங்கள், அவரையின தானியங்கள், விதை வகைகள் அடங்குகின்றன. இவற்றில் பெரும்பாலான மரக்கறிகள், இலைவகைகள், பழங்கள் போன்றவற்றில் புரதத்தின் அளவானது மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே இவ்வகையான பழங்கள், மரக்கறிகள், இலைவகைகளை நாங்கள் புரத உணவாக நாங்கள் கருத முடியாது. எனவே இது இவற்றிலிருந்து பெறப்படுகின்ற புரதம் மிக மிக குறைவு. அடுத்ததாக தானியங்கள். அந்த தானியங்கள் என்று சொல்லப்படும் போது அரிசி, கோதுமை, குரக்கன் மற்றும் சிறுதானியங்களான திணை, மரகு போன்றவையாக காணப்படுகிறது. இத்தானியங்களில் 6.12 புரதம் காணப்படுகின்றது. உதாரணமாக 100 gram தானியத்தில் 6.12 gram வரையான புரதம் கிடைக்கப்படுகின்றது. உதாரணமாக பார்த்தோம் என்றால் அரிசியில் கிட்டத்தட்ட 5.7 gram வரை புரதம் காணப்படுகிறது. கோதுமையில் 10.12 gram வரையிலான புரதம் காணப்படுகிறது. சோளத்தில் 10 gram இருந்தால 10 gram புரதம் காணப்படுகிறது. அடுத்த உணவாக, தாவர உணவாக அவரையின தானியங்கள் காணப்படுகின்றது. பொதுவாக அவரையின தானியங்கள் எனப்படுபவை கடலை, கவுப்பி, பயறு, உளுந்து போன்றவை. இந்த அவரையின தானியங்களில் 20.25% புரதம் காணப்படுகின்றது. உதாரணமாக உளுந்து இல் 24% புரதமும், பயறு, கவுப்பி போன்றவற்றில் 22% புரதமும் காணப்படுகின்றது. அடுத்த தாவர உணவாக விதை வகைகள், அதாவது கச்சான், எள்ளு, பாதாம், கஜு போன்றவை அடங்குகின்றது. இந்த விதை வகைகளில் 20.30% புரதம் காணப்படுகின்றது. உதாரணமாக நிலக்கடையில் 26% புரதம் காணப்படுகின்றது. ஆனால் இந்த புரதமானது அமினோ அமிலங்கள் சொல்லப்படுகின்ற அடிப்படை கட்டமைப்பு கூறுகளினால் உருவாக்கப்படுகின்றது. இவை 20 வகையான அமினோ அமிலங்கள் காணப்படுகின்றது. இந்த அமினோ அமிலங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. எசென்ஷியல் அமினோ அமிலங்கள், நான் எசென்ஷியல் அமினோ அமிலங்கள். இவற்றில் 9 வகையான அமினோ அமிலங்கள் எசென்ஷியல் அமினோ அமிலங்களாகவும், 11 வகையான அமினோ அமிலங்கள் நான் எசென்ஷியல் அமினோ அமிலங்களாகவும் காணப்படுகின்றது. இந்த எசென்ஷியல் அமினோ அமிலங்கள் மிகவும் முக்கிய தேவையாக உள்ளது இந்த குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு.
ஆனால் இந்த எசன்ஷியல் அமினோ அமிலங்கள் உடலினால் உற்பத்தி செய்ய முடியாது. உணவின் மூலமே நாங்கள் இந்த எசன்ஷியல் அமினோ அமிலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நுண் எசன்ஷியல் அமினோ அமிலங்கள் சில வேளைகளில் எங்களுடைய உடலினால் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் தாவர உணவுகளில் சில வகையான எசன்ஷியல் அமினோ அமிலங்கள் குறைபாடாக காணப்படுகின்றது. பொதுவாக விலங்கு உணவுகளில் எல்லா வகையான இந்த 9 எசன்ஷியல் அமினோ அமிலங்களும் நிறைவாகவே, அதாவது மேலதிகமாகவே காணப்படும். எனவே விலங்கு புரதங்களை நாங்கள் கம்ப்ளீட் புரதம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் தாவர உணவுகளில் இந்த எசன்ஷியல் அமினோ அமிலங்கள் சில வகையான எசன்ஷியல் அமினோ அமிலங்கள் குறைபாடாக காணப்படும். எனவே தாவர புரதங்களை நாங்கள் இன்கம்ப்ளீட் புரதம் என்று சொல்லுகின்றோம். உதாரணமாக தானியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், தானியங்களில் லைசின் எனப்படுகின்ற எசன்ஷியல் அமினோ அமிலம் மிக குறைவாகவே காணப்படும். அதேவேளை அவரையின தானியங்களில் மெத்தியோனைன் என்று சொல்லப்படுகின்ற எசன்ஷியல் அமினோ அமிலம் குறைவாக காணப்படும். ஆனால் தானியங்களில் மெத்தியோனைன் அளவு அதிகமாகவும் அவரையின தானியங்களில் லைசினின் அளவு அதிகமாகவும் காணப்படும். எனவே இந்த அவரையின தானியங்கள் இரண்டையும் ஒரு நேர உணவில் நாங்கள் சேர்த்து உண்ணும்போது அந்த நேர உணவில் எங்களுக்கு தேவையான எல்லா வகையான எசன்ஷியல் அமினோ அமிலங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பிட்டு தானியத்திலிருந்து பெறப்படுகின்றது, அரிசியிலிருந்து பெறப்படுகின்றது. ஸோ அதில் லைசின் என்று சொல்லப்படுகின்ற எசன்ஷியல் அமினோ அமிலம் குறைபாடாக காணப்படும். அதேவேளை கடலை அல்லது கவுப்பி, அது அவரையின தானியங்களுக்குள் அடங்கும். அதில் மெத்தியோனைன் குறைவாக இருக்கும், இந்த ஆனால் லைசின்ஸ் அதிகமாக இருக்கும். அதேவேளை பிட்டில் மெத்தியோனைன் அதிகமாக இருக்கும். இந்த பிட்டையும் கடலையையும் ஒரு நேர உணவாக எடுத்துக்கொள்ளும்போது லைசின் மற்றும் மெத்தியோனைனின் தேவையான அளவை நாங்கள் அந்த உணவில் ரெண்டு உணவையும் சேர்த்தெடுக்கும்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் புட்டை தனியே அல்லது கடலையை அல்லது கவுப்பியை தனியே எடுத்துக்கொள்ளும் போது ஏதோ ஒரு வகையான எசன்ஷியல் அமினோ அமிலம் குறைபாடாக காணப்படும். எனவே நாங்கள் தாவர உணவுகளை எடுக்கும்போது சில தாவர உணவுகளில் காணப்படுகின்ற குறைபாடான எசன்ஷியல் அமிலங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மற்றைய தாவர உணவையும் சேர்த்தெடுத்து ஒவ்வொரு நேர உணவுகளிலும் எங்களுடைய எசன்ஷியல் அமினோ அமிலங்களின் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். எனவே இதன் மூலம் தாவர உணவுகளிலிருந்து எல்லா வகையான எசன்ஷியல் அமினோ அமிலங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் தாவர உணவுகளில் காணப்படுகின்ற அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்றால், தாவர உணவுகளில் இருந்து பெறப்படுகின்ற புரதத்தின் சமிபாடலு அகத்துறைந்த சில வகையான காரணிகளினால் பாதிக்கப்படும் அல்லது அகத்துறைந்தல் குறைவடைகின்றது. அதாவது ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக ரிப்சின் என்ற நொதியம், அதாவது என்சைம், புரதத்தின் சமிபாட்டை தூட்டுகின்ற ஒரு நொதியம். ஆனால் சில தானியங்கள் அல்லது அவரையின தானியங்களில் இந்த ரிப்சின் இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது ரிப்சின்ற தொழிற்பாட்டை தடை செய்கின்ற காரணி காணப்படும். எனவே அந்த அந்த தாவரத்தில் காணப்படுகின்ற புரதத்தின் சமிபாடு குறைவடையும் அல்லது தடைப்படும். அதேவேளை சில வகையான ஃபைட்டேட்ஸ் அண்ட் ஃபைட்டிக் அசிட் போன்ற மூலக்கூறுகள் புரதத்தின் சமிபாட்டை குறைக்கின்றது. ஆனால் நாங்கள் சில வகையான சமையல் தொழிற்பாடுகள் அல்லது சமையல் முறைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் இந்த தொழிற்பாடுகளை நாங்கள் குறைக்க முடியும். பொதுவாக நொதிக்க வைத்தல் அல்லது ஊற வைத்து முளை கட்டி எடுக்கும்போது அல்லது மிதமான வெப்பநிலையில் அந்த உணவை அவித்தோ அல்லது கொதிக்க வைத்தோ அதை உணவாக உட்கொள்ளும் போது இந்த ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் இந்த தொழிற்பாடுகளை குறைக்க முடியும். அத்துடன் இந்த ஃபைட்டேஸ் அண்ட் ஃபைட்டிக் அசிட்னு சொல்லப்படுகின்ற மூலக்கூறுகள் தாவர உணவுகளின் வெளித்தோள்களிலே அதிகளவு காணப்படும். எனவே இவற்றை இந்த வெளித்தோள்களை அகற்றி அவற்றை உணவாக எடுக்கும்போது அந்த தாவரத்தில் காணப்படுகின்ற புரதத்தின் அகத்துறைஞ்சலை அதிகரிக்க முடியும். இவ்வாறு நாங்கள் ஒரு நேர உணவை எடுக்கும்போது எல்லா வகையான எசன்ஷியல் அமினோ அமிலங்களும் அவ்வுணலிருந்து கிடைக்கின்றதா என்பதனை முதல் நாங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் அந்த உணவில் உள்ள புரதத்தின் அகத்துறிஞ்சலை அதிகரிக்கக்கூடியவாறு ஏதாவது ஒரு சமையல் செயல்முறைகளை மேற்கொண்டு அந்த புரதத்தின் சமைப்பாட்டையும் அகத்துறிஞ்சலின் வினைத்திறனையும் அதிகரித்து
ஒவ்வொரு நேர உணவிலும் அவர்களுக்கு தேவையான புரதம் கிடைக்குமாறு பார்த்து, பொதுவாக நாங்கள் தாவர உணவிலிருந்து அவர்களுக்கு தேவையான புரதத்தை மிக சரியாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு உணவையும் தெரிவு செய்யும் போது அவற்றை கவனமாக பார்த்து கொள்ளல் வேண்டும். தனியே புட்டையும் சம்பளையும் எடுத்துக்கொண்டோமானால் அவர்களுக்கு தேவையான எல்லா வகையான எசஞ்சல் அமினோமும் கிடைக்கப்படாது. அதே மேலே கடலையை ஒரு உணவாக தனியே எடுத்துக்கொள்வோம் என்றாலும் அப்படி கிடைக்காது. எனவே அந்த உணவு தெரிவுகளை வடிவாக கவனமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்றால் அவர்களுக்குரிய புரதத்தின் தேவையை, ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகின்ற புரதத்தின் தேவையை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த உணவு தெரிவுகள் ஒவ்வொரு நேர உணவையும் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு விட்டோம் என்று சொன்னாலும் அடுத்த நாள் எடுக்கின்ற புரதத்தின் குறைபாடு காணப்படும். புரதம் என்றது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவை. அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர உணவின் தெரிவையும் நாங்கள் கவனமாக பார்த்து, எதிர்காலத்தில் அவர்கள் எந்தவித ஒரு புரத குறைபாடும், அதாவது தாவர உணவுகளை மட்டும் உட்கொள்பவர்கள் எந்த ஒரு புரத குறைபாடும் இல்லாதவர்களாக நாங்கள் உருவாக்க முடியும். உருவாக்கி அவர்களை ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தில் சிறந்த ஒரு நோயற்ற சமுதாயம் உள்ளவர்களாக மாற்றுவோம். நன்றி. From Nestle.